Hi friends, welcome to RK Family Vlogs. இன்னைக்கு ஒரு full day vlog பார்க்க போறோம். எங்க ஊர்ல திருவிழா. இன்னைக்கு வந்து முளைப்பாரி தூக்குவாங்க. சோ இன்னைய நாள் எப்படி போகுது அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனல் first time பாக்குறீங்க அப்படினா சேனலை மறக்காம subscribe பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க bell button-ஐ click பண்ணுங்க. அப்பனா நான் வீடியோ போட்டதும் உங்களுக்கு notification வரும். வீடியோவை miss பண்ணாம பாப்பீங்க. வாங்க இப்ப vlog continue பண்ணலாம். நேத்து வேலை ஜாஸ்தி ரொம்ப டயர்டா இருந்தது தூங்கிட்டேன் 5:30க்குலாம் எந்திரிச்சிட்டேன் எந்திரிச்சு உட்காந்தே ஒரு அரை மணி நேரம் தூங்கிட்டு இப்போதான் முழிச்சேன் சரி ஓகே நம்ம சமையல் வேலைய ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படினு சொல்லிட்டு இப்போதான் எந்திரிச்சு சமையல் வேலைய ஸ்டார்ட் பண்ண போறேன் இன்னைக்கும் பாத்தீங்க அப்படினா ரொம்ப சிம்பிளான சமையலா தான் இருக்க போது சாதம் வடிக்கிறதுக்கு மண்பானையில வந்து தண்ணி ஊத்தி வச்சிருக்கேன் உள கொதிச்சதும் அரிசியை கழுவி போடணும் அதுக்கு தேவையான அரிசியும் பாத்தீங்க அப்படினா ஊற வச்சிருக்கேன் இன்னைக்கு என்ன சமைக்கணுமோ அதை எல்லாத்தையுமே வந்து எடுத்து வெளியே வச்சிருக்கேன் இன்னைக்கு வந்து பீக்கங்கா கூட்டு வாழைக்கா வந்து பொடிமாஸ் மாதிரி பண்ணலாம்னு இருக்கேன் இதோட ரெசிபி வந்து ராஜேஷ் கிச்சன்ல அப்லோட் பண்றேன் கடகடன் சமையல் வேலைய வந்து ஒரு மணி நேரத்துக்குள்ள முடிச்சிட்டேன் சாதம் வந்து ஆற வச்சு வச்சிருக்கேன் இதுல வந்து இப்ப நான் நெய் ஊத்திக்கிறேன் பருப்பு கடையல் சாம்பார் இந்த மாதிரி பருப்பு போட்டு பிள்ளைங்களுக்கு கூட்டு வச்சு விடுறோம் அப்படினா பிள்ளைங்களுக்கு வந்து நெய்ல போட்டு பிணைஞ்சு கொடுத்தோம் அப்படினா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நான் நெய் வந்து கொஞ்சம் தாராளமாவே ஊத்தி இருக்கேன் இப்போ வந்து இதல பீக்கங்கா கூட்டு ஆட் பண்ணிக்கிறேன் பீக்கங்காவே இருக்கிறதே தெரியாத அளவுக்கு வந்து நல்லா மசிச்சு தான் வந்து பிள்ளைங்களுக்கு வச்சிருக்கேன் என்ன காயினே தெரியாத மாதிரி பிள்ளைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க கூட்டு பாத்தீங்க அப்படினா நல்ல தாராளமாவே ஊத்தி இருக்கேன் அப்பனாதான் மதியம் சாப்பிடும்போது வந்து ரொம்ப கெட்டியா இல்லாம நமக்கு வந்து கொஞ்சம் நம்ம எடுத்து சாப்பிற அளவுக்கு நல்லா இருக்கும் பருப்பு போட்டிருக்கனால ஆற ஆற வந்து கொஞ்சம் கெட்டியாகும் சோ அதனால கொஞ்சம் இலக்கமா இருக்க மாதிரியே நிறைய ஊத்தி தான் பிணைஞ்சிருக்கேன் சாதம் ரெடி ஆயிருச்சு டிஃபன் பாக்ஸ் பேக் பண்ண போறேன் நான் பருப்பு வந்து நிறைய ஊத்தி தான் பிணைஞ்சு வச்சேன் அப்புறம் இருந்தாலுமே இப்ப கெட்டி ஆயிருச்சு இன்னும் கொஞ்சம் மேலாப்புல ஊத்தி தான் விடணும் வந்து வாழைக்காய் பொடிமாஸ் பண்ணேன் அது கூடவே வந்து ஒரு ஆம்லெட் வச்சு விட்டுருக்கேன் அவ்வளவுதான் லஞ்ச் பாக்ஸ் ரெடி ஆயிருச்சு இன்னைக்கு ஸ்நாக்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆரஞ்சு தான் வச்சு விட்டேன் கயல் கண்மணிக்கு ஆரஞ்சுனா ரொம்ப பிடிக்கும் அவ்வளோதான் லஞ்ச் பாக்ஸு ஸ்நாக்ஸ் எல்லாம் பேக் பண்ணியாச்சு எடுத்து வச்சுட்டு பிள்ளைங்களை வந்து கிளப்பி விடணும் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் நான் ஊட்டி விட்டுருவேன் அவங்களாம் சாப்பிட்டா லேட் பண்ணுவாங்க அப்படின்றனால நானே ஊட்டி விட்டுருவேன் குழம்பு பொடி சுத்தமாக காலி ஆயிருச்சு அத்தை வறுக்க வேண்டியதெல்லாம் வறுத்து வச்சுட்டாங்க மிளகாவுமே வந்து ரெண்டு நாள் வெயில் நல்லா அடிக்கவும் காய வச்சு தான் எடுத்து வச்சுருந்தாங்க திருவிழா முடிச்சுட்டு போய் நம்ம அரைச்சிட்டு வந்துக்கலாம் அப்படின்னு நினச்சோம் பட் வந்து ஆர்டர் வந்து பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதும் இன்னைக்கு போய் அரைச்சிட்டு வந்துட்டாங்க ரைஸ் மில்லே ஆற வச்சு தான் எடுத்துட்டு வருவாங்க இருந்தாலும் லைட்டாக சூடு இருக்கும் அந்த சூடுமே ஆற வரைக்கும் நல்லா ஆற வச்சு தான் வந்து பேக்கெட் போடுவோம் இன்னும் நல்லா ஆறணும் ஆறுனதுக்கப்புறம் பேக்கெட் போடலாம் குழம்பு பொடி ஃப்ரெஷ் பேட்ச் ரெடி ஆயிருச்சு யாருக்காவது வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க யாராவது வாங்கி ரீசேல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களாலும் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இன்றைக்கி திருவிழாவோட லாஸ்ட் நாள் இன்னைக்கு தான் வந்து முளைப்பாறை எடுத்துகிட்டு போய் கோயிலில் வைப்பாங்க ஈவினிங்க்கு மேலே வந்து முளைப்பாறை எடுத்துகிட்டு போய் குளத்தில் கரைச்சிருவாங்க முளைப்பாறைலாம் எடுத்துட்டு வந்து கோயிலில் வச்சாச்சு அடுத்து கும்மி அடிப்பாங்க எனக்கு கல்யாணம் ஆகி 8 வருஷம் ஆச்சு 8 வருஷத்தில் இது வரைக்கும் 2 தடவை திருவிழா நடந்திருக்கு அந்த 2 தடவையுமே வந்து என்னால் பெருசாக வந்து இங்கே இருக்க முடியல ஒரு தடவை வந்து பெங்களூரில் இருந்தோம் இன்னொரு வருஷம் வந்து கண்மணி பிறந்த புதுசு அதனால் வந்து திருவிழாவுக்கு வந்து வர முடியல வந்ததும் போயிட்டேன் நான் இந்த வருஷம் திருவிழாவுக்கு தான் நான் இங்கே இருக்கேன்
எங்கள் அம்மாங்க ஊரில் திருவிழா வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். சாமி வந்து கோயிலில் வைக்கும் போதே வந்து மாவிளக்கு முளைப்பாரிலாம் எடுத்து கொண்டு வந்து வச்சுருவாங்க. திருவிழா முடிகிற அன்னைக்கு கடைசி நாள் வந்து சாமியை தூக்கிட்டு போகும்போது முளைப்பாரியும் தூக்கிட்டு போய் கரைச்சிட்டு வருவாங்க. இங்கே வந்து கடைசி நாள் தான் வந்து கோயிலுக்கே வந்து முளைப்பாரி எடுத்துகிட்டு வர்றாங்க. முளைப்பாரி தூக்கிட்டு வரும்போதே ஒவ்வொரு வீட்டில் இருந்தும் மஞ்சள் தண்ணி அதுக்கப்புறம் பானகரம்னு சொல்லுவாங்க ரெண்டுமே எடுத்துகிட்டு வருவாங்க. அதை வந்து ரெண்டு ட்ரம்மில் வந்து கலெக்ட் பண்ணி வச்சிட்ருக்காங்க. சாமி தூக்கிட்டு போகும்போது மஞ்சள் தண்ணி விளையாடுவாங்க, அதுக்கு தான் இந்த மஞ்சள் தண்ணி. பானகரம் வந்து தீர்த்தம் மாதிரி கொடுப்பாங்க. எல்லோரும் வீட்டில் தனித்தனியாக போட்ட முளைப்பாரி இப்போ ஒன்றா வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப அழகாக இருந்தது. முளைப்பாரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி போட்டிருந்தாங்க. ஒரு சிலர் வந்து நெல்லில் போட்டிருந்தாங்க, கம்பு சோளம் மொச்சை அந்த மாதிரி போட்டிருந்தாங்க. எல்லாமே வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருந்தது. ஃபஸ்ட்டு சின்னதாக ஒரு ரவுண்டு போட்டு கும்மி அடிச்சிட்டு இருந்தாங்க. அப்புறம் நிறைய பேர் வரவும் ரெண்டு ரவுண்டாக போட்டிருக்காங்க. இது வந்து அடுத்து மூணு ரவுண்டு நாலு ரவுண்டுன்னு எல்லாரும் சேர்ந்து கும்மி அடித்தாங்க. பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப அழகாக இருந்தது. முளைப்பாரி கோயிலில் வச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். சத்துமாவு தீரப்போகுது அப்படின்னு ஜாமான் சொல்லியிருந்தோம். சத்துமாவுக்கும் ஜாமான் வந்துருச்சு. முளைப்பாரி கோயிலுக்கு எடுத்துகிட்டு போன கேப்பில் வந்து மிளகாப்பொடி நல்லா ஆறிடுச்சு. வந்து பேக்கெட் போட்டுட்ருக்காங்க. சத்துமாவுக்கு ஜாமான் வந்துருச்சு. இன்றைக்கி வருத்தோம் அப்படின்னா தான் நாளைக்கு போய் அரைச்சிட்டு வர முடியும். ஆர்டர் எல்லாம் பெண்டிங்கில் இருக்குது. பட் இன்றைக்கி வந்து வறுக்க முடியாது. திரும்ப ஈவினிங் வந்து முளைப்பாரி தூக்கிட்டு போவாங்க. நாளைக்கு வறுத்து நாளானைக்கு தான் அரைப்பாங்க. சவுண்டு கேட்குது. இன்றைக்கி அனுப்ப வேண்டிய கொரியர்லாம் பேக் பண்ணிவிட்டு செக் பண்ணிகிட்டு இருக்காங்க. கையிலும் கண்மணியும் ஸ்கூல்லேருந்து வந்ததுமே அம்மா ட்ரெஸ்ஸை மாற்றி விட நாங்கள் மஞ்சள் தண்ணி விளையாட போகணும் அப்படின்னு சொன்னாங்க. எங்கம்மா மஞ்சள் தண்ணி விளையாட போகிறீங்க, போங்கம்மா அப்படின்னு சொன்னேன். பிள்ளைங்களுக்கு இங்கே யாரையும் தெரியாது, கௌதமை தவிர வேறு யாரையும் தெரியாது. அதனால கௌதம் தான் கிடச்சான். அதனால கௌதம் மேலே மஞ்சள் தண்ணி ஊற்றுறதுக்கு பல பச்சை தண்ணியை மோந்து மோந்து ஊற்றிட்டு இருக்காங்க. கேட்டு வாங்குறியடி கேன வர்றேன் போங்க இருக்குல்ல. இவங்க வீட்டில் மஞ்சள் தண்ணி ஊற்றி விளாண்டுட்டு இருந்த கேப்பில் கோயிலேருந்து முளைப்பாரி தூக்கிட்டு போயிட்டுருக்காங்க. அவங்க தூக்கிட்டு போன பாதி தூரத்துலேயே வந்து நாங்களும் ஜாயின்ட் ஆகிட்டோம்.
குளத்தில் சாமியை கரைச்சிட்டு கொண்டு போன முளைப்பாரியும் தூக்கி போட்டாங்க. அவ்வளோதான் திருவிழா முடிஞ்சது, வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அவ்வளோதான் இந்த வீடியோ இதோட முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.